வின் டு த கிரவுட் ஃபர் சிக்ஸ் அப்படின்னு நம்ம ரவி சாஸ்திரி சொல்றது இன்னும் காதலே நமக்கு சாண்ட் ஆயிட்டு இருக்கோம். ஆமா, அந்த வேர்ல்ட் கப் வினிங் மூமெண்ட் 2011 வேர்ல்ட் கப்ல டோனி அடிக்க அடிச்ச ஹெலிகாப்டர் ஷாட் தான் 28 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வேர்ல்ட் கப்பை திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த பெருமை டோனிக்கே சேரும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் படிப்பில் மட்டும்தான் சாதிக்க முடியும்னு இல்லாமல் விளையாட்டுத் துறையிலையும் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு தோனி, அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிருக்காரு, ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ப்ரெஷரான சுச்சுவேஷனில் தோனி மாதிரி நல்லா கூலான கேப்டனாக இருக்கு பார்த்ததே இல்லை. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு விளாடும்போது இவர் மட்டும் கிரிக்கெட்டை இஷ்டப்பட்டு விளாண்டதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய அவார்ட் கிடைக்கும். கூல் கேப்டனு, இவர் இவ்வளோ நாள் சிஎஸ்கே வழிநடத்தி வந்துருந்தார், இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி வந்திருக்கு சிஎஸ்கே, ஈகலி வெயிட்டிங் ஃபார் கேப்டன் 7. கோல் கேப்டன், கேப்டன்ஷிப், பெஸ்ட் விக்கெட்டர், தலை தோனி, பெஸ்ட் ஃபினிஷர், குவிக் ஸ்டெம்பிங், ஹெலிகாப்டர் ஷாட். தோனி மாதிரி விக்கெட் கீப்பிங் யாரும் பண்ணதில்லை, ஸ்டெம்பிங்லாம் வேறு லெவலு.